மனம் மலரட்டும் நிகழ்ச்சியில் நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அ கேம்பெயின் ஃபார் ஃபர்கிவ்னஸ் ரிசர்ச் அப்படின்னு ஒரு கேம்பெயின். எதுக்கு அப்படின்னாக்கா, மன்னிக்கும் செயலுக்காக ஒரு கேம்பெயின் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது 48 ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கிறாங்க. அதோட முடிவு என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, யாருக்கெல்லாம் மன்னிக்கும் ஸ்வபாவம் இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் புற்றுநோயே வர்றது ரொம்ப ரேர், ரொம்ப ரொம்ப ரேரு, வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாத அளவுக்கு தான் போகுது அப்படின்னு சொல்லி ரிசர்ச் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் உடல் அளவில் ஆரோக்கியம், மனதளவில் ஆரோக்கியம், வாழ்க்கையில் ஒரு அமைதி, இது எல்லாமே யாருக்கு கிடைக்குதுன்னா, மன்னிக்கும் மனம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்குது. இந்த மன்னிக்கும் தன்மை பெற்றோர்கள்ட்ட இருந்தாக்கா இயல்பாக குழந்தைங்கள்ட்டையும் வரும். ஒரு நேரம் இல்லைனாலும் இன்னொரு கட்டத்தில் வந்து அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் பெற்றோர்களுக்கே இல்லை அப்படின்னாக்கா குழந்தைங்களுக்கு வர்றது கம்மியாக போயிடும். ஏன்னா எல்லாமே டிஎன்ஏ மூலமாக வருது. இப்போ நம்மளோட டிஎன்ஏவே எடுத்தாக்கா 7 தலைமுறைகளோட பதிவுகளும் நம்மளோட டிஎன்ஏல இருக்குன்னு ரிசர்ச்சர் சொல்லுது. 7 தலைமுறை, இதை ராட்ஸை வச்சு ரிசர்ச் பண்ணி சொல்கிறாங்க. எலிகள் மேலே ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, 7 தலைமுறைக்கான பதிவுகள் ராட்டில் இருக்குன்னு. அப்போது பார்த்துக்கோங்க, இதே மாதிரி தான் நம்மளுடைய மரபணுலையும் இந்த மாதிரி இருக்குது. அப்போ அந்த மன்னிக்கும் சுபாவம் வந்து இல்லாத போகும்பொழுது என்ன ஆகுதுனாக்கா, அந்த குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க, குழந்தைகளோட மனநிலைகள் பாதிக்கப்படுது. ஏன்னா தாய் தந்தை மன்னிக்கும் சுபாவம் இல்லைங்க போதே கண்டிப்பாக அந்த இடத்துல கோபம், எரிச்சல், வெறுப்பு, அவசரம், ஆத்திரம், இந்த மாதிரி பல கெட்ட குணங்கள் கூடாரம் போட்டு உட்காந்து விளையாடிட்டு இருக்கோம். அந்த நிழலில் வாழும் குழந்தைகள் எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படிப்பட்ட மனநிலையில் அவங்க வளருவாங்கன்னு பார்த்துக்கோங்க. நம்மளுடைய எல்லா மதங்களுமே வந்து மன்னிக்கும் பெருமையை வந்து ரொம்ப அழகாக சொல்லிகிட்ருக்கு. அல்லாஹ் மன்னிப்பவர்னு அவங்க சொல்கிறாங்க. மன்னிக்காதவன் வந்து ஸ்வர்க்கம் போய் சேர மாட்டான்னு இயேசு சொல்கிறார். இப்போ எல்லா மதத்துலேயும் வந்து மன்னிப்பு நிறையா இருக்கும் பொழுது, மன்னிக்க சொல்லி நம்மளுடைய மதங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது, அதை கற்றுக்கிட்ட இங்கே இருக்கிற முக்கியமாக நம்ம இந்தியர்கள்கிட்ட இந்த மன்னிப்பின் முக்கியத்துவம் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி பார்த்தாக்கா அப்போ பேரளவுக்கு நான் அல்லாஹ் வழிபடுறேன், பேரளவுக்கு நான் இயேசு வழிபடுறேன், பேரளவுக்கு நான் கிருஷ்ணரை வழிபடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோமே ஒழிய, நம்ம இன்னும் மன்னிப்பை வந்து ஒரு பெரிய ஜோஷாக எடுத்து நம்ம செயல்படுத்தலைங்கிறதான் இதை காட்டுது. மன்னிப்பு கேட்குறவங்கள வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து மன்னிக்க மறுக்காதீங்க, அதே மாதிரி மன்னிப்பு கேட்காதவர்களை மன்னிக்கிறதுக்கு மறந்துடாதீங்கன்னு சொல்லி ஒரு வாசகம் படித்தேன். மன்னிப்பு கேட்பவர்களிடம் மன்னிக்க மறுக்காதீர்கள், மன்னிப்பு கேட்காதவர்களிடம் மன்னிக்க மறக்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. மன்னிப்பு மிகப்பெரிய என்ன சொல்கிறது, மருந்துன்னே சொல்லலாம், மா மருந்து அது. நம் பிறரை மன்னிக்க, இன்ஃபேக்ட் ஒரு கட்டம் நமக்கு மேலே போ பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் உயர்ந்த மனநிலையில் பார்த்தா நாம் யார் அடுத்தவங்கள மன்னிக்கிறதுக்குன்ற நிலை ஒன்று இருக்குது. ஆனால் அந்த நிலை போகிறதுக்கு முன்னாடி குறைந்தபட்சம் மன்னிப்பு கேட்கறது, மன்னிப்பு வழங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களை நிகழ்த்தும். இதை இந்த இடத்துல ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, மன்னிக்க முடியாத மனசனால் மனதில் வெற்றிடத்தை உருவாக்க முடியாதுங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன். எனக்கு ஒரு 15 வருடம் முன்னாடி ஒருத்தவங்க வந்து எனக்கு ஸ்கின் அலர்ஜி வந்தப்போ கவுன்சிலிங் பண்ணும்போது, அவங்க உனக்கு யார் மேலாம் கோவம் இருக்கோ லெட்டரை இது எடுத்துகிட்டு வாங்கும்போது எழுதியை கொண்டு வந்தேன். எழுதினோன்னே இதில் யாராவது ஒருத்தவங்களை உன்னால் மன்னிக்க முடியாதுன்னு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை நான் எல்லாரையும் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு. யாராவது ஒருத்தவங்களை மன்னிக்க முடியலனாலும் சொல்லு அப்படின்னாங்க. இல்லை இல்லை நான் எல்லாரையும் மன்னிச்சிட்டேன். யாராவது ஒருத்தவங்களை மன்னிக்க முடியல, என்னால் மன்னிக்கவே முடியாதுன்னு சொன்னாக்கா என்னால் ஃபர்தராக ப்ரேயரை கண்டினியூவே பண்ண முடியாதுன்ட்டாங்க. அப்போது மிகப்பெரிய தடை எதுனா மன்னிக்க முடியாத மனம். இந்த தடையை முதல்ல நம்ம ஜெயிக்கணும். குடும்பங்கள் தோறும் இருக்குது இந்த பிரச்சனை. என் சொத்துலேருந்து அவன் பிடுங்கிட்டான், என் பையனுக்கு இவன் என்ன கெட்டதாக பண்ணிட்டான், இவன் அப்படி பண்ணிட்டான், அவன் இப்படி பண்ணிட்டான்னு எவ்ரி ஒன் ஹேஸ் தியர் ஓன் லிஸ்ட்டு. எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. எப்பயோ 1966 நடந்தது, 46 நடந்தது, 33 நடந்ததுன்னு லிஸ்ட் எடுத்து 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 வச்சுக்கிட்டு இன்னைக்கு 2021 அதை போட்டு துக்கப்பட்டுட்டு மண்டையை போட்டு கொடாயணுமா? அது என்னைக்கோ காய்லான் கடைக்கு போயிடுச்சு.
அந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் கங்கையில் எவ்வளோ தண்ணி போயிடுச்சு, எத்தனையோ வெள்ளம் வந்துருச்சு, எத்தனையோ புயல் வந்துருச்சு, பூமியில் என்னென்னவோ மாற்றங்கள் இருந்துருச்சு. ஆனால் நம்ம மனசில் மட்டும் அந்த அழுக்கை தூக்கி வச்சுக்கிட்டு மாறாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். இந்த கையில் இந்த மொபைல் இருக்குது, என் மொபைல் தான், இப்படி கொண்டாடி இப்படி வச்சுக்கலாம் பரவாயில்ல, இப்படி எவ்வளோ நாடி வச்சுக்க முடியும், கொண்டாடத்தில் வலிக்க ஆரம்பிக்கும், இன்னும் மேலே தூக்கினோன்னா இன்னும் கொண்டாடத்தில் ரொம்ப சீக்கிரம் வலிக்க ஆரம்பிக்கும், இன்னும் இப்படியே வச்சுக்கிட்டு இருக்க சொன்னாக்கா இன்னும் வலிக்கும், இப்படியே வச்சுக்கிட்டே இரு அப்படின்னாக்கா நல்லா ரொம்ப நாள் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இன்னைக்கு சொன்னாலும் சொன்னாலும் பரவாயில்லன்னு நான் தூக்கி கீழே வச்சுருவேன், வைக்கிறோமா இல்லையா? அப்போது நமக்கு வலியை உருவாக்க ஒரு விஷயத்தை இயல்பாகவே நம்ம பாடி வேண்டான்னு கீழே போடுறதுக்கு ரெடியாக இருக்குங்க. அப்போ அந்த ஈகோ வந்து மனசில் இருக்கிறதுனால மனசு மட்டும் கேரி பண்ணிக்கிட்டே இருக்கு பாருங்க. நான் வச்சுப்பேன், இதுதான் வந்து என்னை ஒருத்தவங்க ஹர்ட் பண்ண ஒரு விஷயம்னு வச்சுங்க, இதை நான் வச்சுப்பேன், எவ்வளோ நாள் வச்சுப்பேன், எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுப்பேன், வலிக்குது வலிச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல வச்சுப்பேன் அப்படின்ட்டு ஹோல்ட் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமே, எவ்வளோ பெரிய முட்டாள். கடைசியில் நம்ம நோக்கி யார் செஞ்சாங்களோ அவங்க அதை பற்றி மறந்தே போயிருப்பாங்க, அவங்க இயல்பாக இருப்பாங்க, ஏன்னா அவங்க கொட்ட வேண்டியதை கொட்டிட்டு அவங்க ஃப்ரீ ஆகிட்டாங்க. அவங்க கொட்டினதை தூக்கி நம்ம வாங்கி மனசில் வச்சுக்கிட்டு நம்ம மனதை குப்பை கூடாரமாக ஆக்கி வச்சுருக்குறோம். தயவு செய்து தூக்கி போடுங்க, தயவு செய்து தூக்கி போடுங்க, கிளியர் இட் அவுட் இம்மிடியட்லி. நேராக மனசில் போய் டெலிட்டுன்னு ஒரு பட்டன் அப்படியே தட்டுங்க, அந்த விஷயத்தை அப்படியே மனசில் கொண்டு வாங்க. ஓகே, அன்றைக்கி நடந்தது ஏதோ அவன் அன்றைக்கி இருந்த அறிவில் அவன் அப்படி செஞ்சிட்டான், நானும் கொஞ்சம் இப்படி பேசியிருக்கூடாது, அவனும் ஏதோ பண்ணிட்டான், சரி நடந்து நடந்து போச்சு பரவாயில்ல நான் இப்போ மன்னிச்சிடுறேன், அப்படியே அந்த விஷயத்தை கொண்டு வாங்க. அவங்க மைண்டுன்ற கம்ப்யூட்டரில் அப்படியே ஃப்ரண்டில் ஸ்க்ரீனில் கொண்டு வாங்க, நேராக போய் டெலிட்டுன்னு பட்டனை தட்டுங்க, டக்குன்னு உங்கள் ஸ்க்ரீனை விட்டு அது வெளில போயிட்ட மாதிரி நினைங்க, விஷுவலைஸ் பண்ணுங்க, தள்ளிடுங்க, தள்ளிட்டு ஃப்ரீ ஸ்பேஸை உருவாக்கிடுங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு பல வெற்றிகளை வந்து குவிக்கும் என்று கூறிக்கொண்டு, மனதை வெற்றிடமாக ஆக்கிக்கொண்டு வாழ்க்கையில் வெற்றிகளை குவிக்கலாம் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்வை இங்கு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.